ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு ரோட் சைட் காலிஃப்ளவர் மசாலா செய்யலாம் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது மசாலா போட்டுடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் தண்ணி மிளகா பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட் நான் கலர் பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கால்ஃப்ளவர் வாஷ் பண்ணோம்ல அந்த ஈரப்பதமே கால்ஃப்ளவர் மேலே இருக்கும் அந்த தண்ணியே போது நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஊறதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எப்போவுமே ஒரே மாதிரி கால்ஃப்ளவர் குருமா சில்லி இப்படி செஞ்சு சாப்பிடாமல் மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க மட்டும் இல்லை பெரியவங்க முத கொண்டு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம இங்கே பாருங்க இப்போ நான் வந்து காலிஃப்ளவரில் வந்து மசாலாலாம் போடும்போது கரம் மசாலா போட மறந்துவிட்டேன் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே சில்லியும் போட்டு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சி இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டணும்ல இதுக்கு அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து காலிஃப்ளவர் பொறிச்ச எண்ணெய் தான் அதான் இந்த கலரில் இருக்குது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் மசாலாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகா பொடி இப்போ மசாலாவுக்கு உங்களுக்கு காரம் வேண்டாம் நம்ம காலிஃப்ளவர் பொறிக்கும் போதே காரம் போட்டோம்ல அது போதுனா கூட விட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ தக்காளியை வந்து அரைச்சி போட்டுக்கலாம் ஒரு ஆறு தக்காளி வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேன் கட் பண்ணி போகிறத விட அரைச்சி போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளிடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மிளகத்துக்குள்ளே நல்லா குதிச்சு பச்சை எல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இங்க பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு நம்ம ஊற்றுறோம்னா நல்லா கோட்டாகும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் சில்லி போட்டு வச்சுருக்கோம்ல அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் வந்து பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு எல்லாமே போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போட்டு மசாலா தான் இருக்குல்ல அடிக்கல அது எல்லாமே காலிஃப்ளவரில் வந்து கோட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசியாக இறக்க போகும்போது ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் ஒரு பெரிய லெமனை வந்து புழிஞ்சி ஜூஸ் எடுத்துருக்கேன் அது எல்லாமே போட்டுக்கலாம் கடைசியாக தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட அது போட்டுக்கலாம் சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இதில் கொஞ்சம் அப்படியே வெங்காயம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நான் எதுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையாக இருந்துச்சு உங்கள் குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு டைம் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் டீ டைமில் இந்தமாதிரி மசாலா செஞ்சு சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ